கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திற்கு உட்பட்ட புன்னமடா ஏரியில் பிரசித்தி பெற்ற படகு போட்டி நேற்று நடைபெற்றது. ஜவஹர்லால் நேரு கோப்பைக்கான இந்த போட்டி 70வது ஆண்டாக நடத்தப்படுகிறது. இதில் சுந்தன் வல்லம் எனப்படும் பாம்பு படகுகள் உட்பட 74 படகுகள் பங்கேற்றன. 9 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் படகோட்டிகள் தங்களது படகை அதிக வேகமாக செலுத்தியதை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இதில் 100 அடி நீளம் கொண்ட பாம்பு படகுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. 1952 ஆலப்புழா வந்த அப்போதைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பாம்பு படகுகளை பார்த்து வியந்து வெள்ளிக்கோப்பையை ஒன்றை பரிசாக வழங்கினார். அப்போது முதல் அவரது பெயரில் இந்த படகு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான போட்டி ஆகஸ்ட் 10 நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு நேற்று நடத்தப்பட்டது.